அன்பிர்களே, விவிலியத்தின் ஜப வீராங்கனைகள் என்னும் தொடரில் இன்று தோமி திருநூலில் வருகின்ற ரகுவீலின் மகளான சாராவின் மன்றாட்டை நாம் தியானிக்கின்றோம். சாரா ரகுவீலுடைய மகள். அவருக்கு 7 முறை திருமணமாகி 7 முறையும் முதலிரவில் அசுமதேயி என்னும் அழகை கணவரை மணமகனை கொன்றுவிட 7 முறை அவர் கைம்பெண்ணாகிவிட்டார். ஆகவே தந்தையோடு தனியே வாழ்கிறார். அந்த துயரத்தில் அவருடைய பணிப்பெண் ஒரு நாள் அவரை பணித்துரைத்து விட்டார். எனவே இவர் தற்கொலை செய்வதற்காக மாடிக்கு செல்கிறார். அங்கே தன் தந்தையை பற்றி சிந்தித்து மனம் மாறி கீழே வந்து மன்றாடுகிறார். அது சாராவின் மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது. தோபித்ரூல் 3:11 இறைமொழிகளிலிருந்து அது தொடங்குகிறது. அவர் கைகளை விரித்து மன்றாடினார். இரக்கமுள்ள இறைவா, போற்றி என்றும் உன் திருப்பெயர் போற்றி, உன் செயல்களெல்லாம் உண்மை என்றும் போற்றுக. அருமையான ஒரு இறைவேண்டல். ஆகவே அவருடைய இறைவேண்டல் இறை புகழ்ச்சியில் தொடங்குகிறது, மன்றாட்டில் நிறைவு பெறுகிறது. ஆண்டவரே, நான் சாவது உமக்கு விருப்பமில்லை எனில் எனக்கு எதிராக சொல்லப்படும் பழி சொல்லையாவது இப்போது அகற்றிவிடும். அடுத்த இறைவழி சொல்கிறது, அந்நேரமே தோபித்து சாரா இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. ஆகவே கடவுளிடம் இறை புகழ்ச்சியும் மன்றாட்டும் கலந்த இறைவேண்டலை ஒப்படைத்து அதன் வழியாக தனக்கு ஒரு ஆசியை, ஒரு மணமகனை, தோபியாவை பெற்றுக்கொண்ட பெருமைக்கு சாரா சொந்தக்காரராக இருக்கிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக.